சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று 3 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை உள்பட 12 மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் சென்னை உள்பட 27 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், வட தமிழ்நாட்டை ஒட்டிய கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உள்பட 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. நேற்று இரவு முதலே சென்னையில் கனமழை பெய்து வரும் சூழலில் இன்றும் மிக கனமழையானது தொடரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், நாளை சென்னை உள்பட 12 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை உள்பட 3 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாளை 12 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், நாளை மறுநாள் 27 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் குறிப்பிட்டிருக்கிறது. நவம்பர் 15 தேதி 18 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் குறிப்பிட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.